கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி உங்கள் ஒவ்வொருவரையும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க குடும்பமா சந்தோஷமா கர்த்தருக்குள்ளால வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆண்டவர் அதுதான் ஆசைப்படுறாரு. அதற்கான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக்கி தருவாராகனு இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு பார்க்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58:14 இப்படியாய் சொல்லுகிறது, உன் தகப்பனாகிய யாக்கோபனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், உன்னை போஷிப்பேன். இது மனுஷன் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் போஷிக்கும்படி ஒரு வருமானத்திற்கு வழியை அவனுக்கு கொடுக்கிறார், ஆகாரத்திற்கு வழி, பிழைப்பிற்கு வழி ஆண்டவர் கொடுக்கிறார். அது சிலருக்கு வேலை ரூபத்திலே வரும், சிலருக்கு வியாபாரம் பிஸ்னஸ் ரூபத்தில் வரும், ஏன் சிலருக்கு ஊழியத்தின் ரூபத்தில் கூட வரும். ஆண்டவர் சொல்லியிருக்காருல, சுவிசேஷகனுக்கு சுவிசேஷத்தினால பிழைப்பு ஆகாரம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரூபத்தில் ஆண்டவர் அதை கொடுக்கிறார். ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 5 பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஊழியம் செய்வாங்க, ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, 2 பேர் வேலைக்கு போவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக பார்க்குற காரியம். ஆனால் பிழைப்பிற்கும் ஆகாரத்திற்கும் வழி நமக்கு உண்டு, போஷிப்பு கண்டிப்பாக உண்டு. காகங்களை போஷிக்கிற ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? கண்டிப்பாக போஷிப்பார். எலியாவை ஒரு முறை அவன் பெச்சாகி போய் குகையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் காகத்தை அனுப்பி போஷித்தாரா? சில நேரங்களில் தேவதூதர்களை அனுப்பி ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார். எழுந்து சாப்பிடு, பலப்படு என்றெல்லாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். அவ்வளோ நல்ல ஆண்டவர். நீ பசியோடு இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறதில்லை. இன்னொரு வசனம் சொல்கிறது, இனி நீ பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாகிலும் உன்மேல் படுவதும் இல்லை, காரணம் உனக்கு இறங்குகிற கர்த்தர் உன்னை நடத்தி ஒரு நீரூற்றண்டையில் கொண்டு போய் விடுவார். அப்படின்னா நீ பசியா இல்லாம ஆகாரம் இல்லாம கஷ்டப்படாதபடிக்கு உன்னை நீரூற்றண்டையில் விடுவாராம். உன்னை அழைத்து கொண்டு போய் நீரூற்றண்டையில் அவர் உனக்கு இறங்குகிறபடினால் நடத்தி கொண்டு ஒரு நீரூற்றண்டையில் விடுவாராம். அது எதற்கடையாளம்? ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டு ஒரு நல்ல ஒரு வேலையில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார், ஒரு வியாபாரத்தில் சேர்ப்பார். அப்படிதான். அப்போ இன்றைக்கி இந்த வசனத்தின் நிமித்தம் ஆண்டவர் யார் யாரெல்லாம் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, வருமானத்துக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான் சாப்பாட்டுக்கே அடுத்தவங்கள்ட்ட கையேந்துறேன் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு முறை அன்பரின் பாகத்தில் மீட்டிங்கில் ஒரு தம்பி ஒரு சாட்சி சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் என்ன சொன்னான்னா, அன்பரின் பாகத்தில் மீட்டிங் முடித்த உடனே சாப்பாடு போடுவாங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப நாளாக எனக்கு வேலை இல்லை, நான் வயிறார சாப்பிட்டுட்டு என் மனைவி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு போயிடலான்னு தான் நான் மீட்டிங்க்கு வந்தேன். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவுடைய வார்த்தை எனக்கு நிறைவாக கிடச்சிது. அந்த வார்த்தை அதன் பிறகு இப்போ நான் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு என்ன ஒரு பெரிய தொழிலதிபராக மாற்றிடுச்சு. அன்னைக்கு நான் பசிக்காக ஆகாரத்துக்காக தான் வந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு சரீரத்திற்கு தேவையான போஷிப்பையும் கொடுத்தார், ஆத்மாவுக்கு தேவையான போஷிப்பையும் ஆண்டவர் செய்தியின் மூலமாக கொடுத்தார். அதன் பிறகு நான் நம்பிக்கையோடு வீட்டுக்கு போனேன், ஆண்டவர் எனக்கு நல்ல பிஸ்னஸ் ஒன்றை கொடுத்து இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய அளவில், வேலை கொடுக்குற அளவில் ஆண்டவர் நான் உயர்த்தினேன். இவ்வளோ நல்ல ஆண்டவர். இன்னைக்கு உங்களுடைய டேண்டே ஆண்டவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, யாக்கோபின் சுதந்திரத்தினால உன்னை போஷிப்பேன் என்று சொன்ன தேவனே, வருமானத்திற்கு வேலைக்கு வியாபாரத்திற்கு வழி எதிர்பார்த்து நிற்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய புதிய வழியை திறப்பீராக, அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாவற்றையும் திறந்து விடுவீராக, புட்டப்படாத திறந்த வாசல் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். சில பிள்ளைகள் அரசாங்க வேலைக்காக ரொம்ப 8 வாட்டி 10 வாட்டி நெட் எழுதுறாங்க. எத்தனையோ பிள்ளைங்க ரயில்வே எக்ஸாம், நிறைய பிள்ளைங்க டிஎன்பிஎஸ்சி, ஆண்டவரே போஸ்டல் எக்ஸாம், எந்தெந்த எக்ஸாமு எது கிடைச்சாலும் அப்படின்றதுல எழுதி 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 என் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கும் வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப நொந்து போய்
இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தையை பார்க்குறாங்கப்பா. தயவு செய்து நீ சொன்ன இந்த வசனத்தின்படி நான் உங்களை போஷிப்பேன் என்று சொன்னேன். யாக்கோபின் சுதந்திரத்தினாலே நான் உன்னை போஷிப்பேன் என்று சொன்னேன். ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு போஷிப்பிற்கு, ஆகாரத்திற்கு, வருமானத்திற்கு வழி திறந்துட்டான். என் பிள்ளைங்க நீ கடன் வாங்கவே கூடாது. சாப்பாட்டுக்கு கடன் வாங்கி கடன் வாங்கி ஆகாரத்தை வாங்கி போடுறாங்க. அரிசி பருப்பு வாங்கி போடுறாங்க. நிறைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு நகையை வச்சு அடமான வச்சு வாங்கிட்டு பொருட்களை போடுறாங்க. எவ்வளோ வேதனை, எவ்வளோ கொடுமை. ஆண்டவரே இந்த தரித்திரத்திற்கு எல்லாம் முடிவை கொண்டு வர. சில பிள்ளைங்க வேலை விட்டு எடுக்கப்பட்டு பல மாதம் வேலை இல்லாமல் இருக்காங்க. சில பிள்ளைங்களுக்கு இன்னும் வேலையே கிடைக்கல. சில பிள்ளைங்க வெளிநாட்டு போகிறதற்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. சில பிள்ளைங்க அரசாங்க வேலைக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. இன்னைக்கு இலவசமாய் கொடுத்து என் பிள்ளைகளுக்கு அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் ஒரு குறை இல்லாதபடி நீ காத்துக்கொள்ளும், கடன் இல்லாதபடி காத்துக்கொள்ளும். போகோன்னு பிள்ளைகள் வளரட்டும். மூடப்பட்ட கம்பெனிகள் எல்லாம் திறக்கப்படட்டும். பிடுங்கப்பட்ட வேலைகள் எல்லாம் மறுபடியும் கொடுக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம்.